மும்பையில் இன்று தொடங்க உள்ள உலகளாவிய கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். காலை 10:30 அளவில் தொடங்கும் இந்த உச்சி மாநாடு தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும். நிகழ்ச்சியில் இந்திய கடல்சார் நீல பொருளாதாரத்திற்கான நீண்டகால செயல் திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைப்பார். நாட்டின் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் எழுதியுள்ள கட்டுரை குறித்து பேசியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, குறைந்த செலவிலான போக்குவரத்தாக நீர்வழி போக்குவரத்து திகழ்கிறது என்றார். வரும் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் சேர்க்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட்டை சேர்த்திருப்பது அதற்கு உலக அளவில் செல்வாக்கை ஏற்படுத்தும் என்றும், கிரிக்கெட் விளையாட்டை நேசிக்கும் இந்தியர்கள் இதனை வெகுவாக வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு முதல் முறையாக காஷ்மீரில் உள்ள சர்தா கோயிலில் நவராத்திரி பூஜை நடைபெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். சர்தா கோயிலின் புனரமைப்பு பணிகளுக்கு பிறகு கடந்த மார்ச் 23 சர்தா கோயிலை தாம் திறந்து வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளினால் ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டதையே இது உணர்த்துவதாக அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா வியட்நாம் இடையிலான வர்த்தக விற்றுமுதலை விரைவில் $20 பில்லியன் அதிகரிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று அந்நாட்டு தலைநகர் ஹனோயில் வியட்நாம் வெளியுறவு அமைச்சர் பொய்தான் சனை சந்தித்து பேசினார். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி சேர்ப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. மிசோரம் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 39 வேட்பாளர்கள் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவர் லால் சாப்தா ஐஸ்வால் மேற்கு 3வது தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். ககன்யான் விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பி பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டுவரும் திட்டத்தில் முதற்கட்ட சோதனை வரும் 21 மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விண்கலத்துடன் செல்லும் DV-D1 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வரும் 21 காலை 7 முதல் 9 சோதனை அடிப்படையில் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 46 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 27 தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரோ திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நேரில் சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழை காலங்களில் நெல் சேதமடைவதை தடுக்கும் பொருட்டு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட பொது விநியோக திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சக்கரபாணி, மதிவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, 238 கோடி மதிப்பீட்டில் 286,450 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 10 மாவட்டத்தில் 20 இடங்களில் 211 சேமிப்பு கிடங்குகளை கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். ஈரோட்டில் சிப்கா தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பிரச்சினைக்கு 4 மாத காலத்திற்குள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தலைமையில் பெருந்துறை சிப்கா தொழிற்பேட்டை வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டார். இதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சிப்கா தொழிற்பேட்டை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு அமைத்து ஆலைகளில் 24 நேரமும் தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும், இந்த ஆய்வின் போது பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.